வணக்கம், நாங்கள் தான் உங்கள் இடியட் பசங்க பேசுறேங்க. இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறாங்கன்னா, அதாங்க எண்ட் கேமோட டப்பிங் இஷ்யூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே யூடியூப் வந்து நம்ம மார்வல்லேருந்து எண்ட் கேம் செகண்ட் ட்ரைலர் வந்து தமிழில் டப் பண்ணி விட்டுருந்தாங்க. அது டப்பிங் செம்ம இஷ்யூஸு, எல்லாம் நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து அதை பற்றி போட்டுனே இருந்தாங்க. அதனால் நிறைய பிரச்சனை, செம்ம காணல இருக்கிறாங்க நிறைய பேர், நாங்களும் செம்ம காணல தான் இருக்கிறங்க. அந்த ட்ரைலரை பார்த்துட்டு என் பார்ட்னரு அவர் ரொம்ப சோகம் ஆகிட்டார். அவர் படத்துக்கு போகலாம் போகலான்னு சொல்லுங்க, கடைசியாக இப்படி பண்ணிட்டுங்க. சத்தியமா படம் ஓடுமா என்னன்னு தெரியாது, படம் ஓடாது. எல்லாம் எங்களை மாதிரி இங்கிலீஷ் புரியாதவங்க கூட அந்த படத்தை இங்கிலீஷ்லேயே பார்க்கலான்னு கிளம்புறவங்களா இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் பார்த்து தயவு செய்து அந்த வாய்ஸை மாத்திடுங்க. சத்தியமா அயன் மேனை வந்து இப்படி அசிங்க பாத்துறேங்க, இது கொஞ்சம் கூட சரியில்லை. சத்தியமா முடியல, நிறைய பேர் இதால பைத்தியமே ஆயிட்டாங்க. நீங்க என்ன பண்ணுங்களோ தெரியாது, அட்லீஸ்ட் இந்த எண்ட் கேமுக்காவது அந்த பழைய டீம் கூட்டு வந்து கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்றேங்க. இதுதான் எங்க தரப்புலன்னு நாங்க கேக்குறது. சில பேர் பார்த்துட்டு என்னடா படத்துக்கோசம் இப்படி பண்றீங்களேன்றீங்க, அது அப்படி இல்லைங்க. தயவு செய்து அந்த வாய்ஸை மாத்திருங்க. சூப்பர் ஸ்டார் இத்தனை வருஷம் நடிக்கிறாரு, திடீர்னு ஒரு கடைசி ஒரு படத்துல வாய்ஸை மாத்திட்டீங்களா, டப் பண்ணிட்டீங்கன்னா அது எப்படிக்கும். அது மாதிரிதான் என் தலைவர். நீங்க கேக்கலாம் சூப்பர் ஸ்டார் ஆயிருமான்னு, எங்களுக்கு அப்படிதான் தலைதான். நாங்கள் இங்கிலீஷில் சொல்கிறாங்க, தமிழில் வந்து அவர் சூப்பர் ஸ்டார் தொடங்கவும் முடியாது. நான் இல்லைன்னு சொல்ல, நான் சொல்கிறது இது மார்வல் இடங்கள்னு நாங்கள் சொல்கிறாங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும். அட்லீஸ்ட் எங்கள் அயன்மேன் வாய்ஸை மட்டும் நீங்கள் தயவு செய்து மாற்றிடுங்க. கண்டிப்பாக இல்லைன்னா நாங்கள் படத்துக்கே போக மாட்டோம், நாங்கள் இங்கிலீஷ்லேயே பார்த்தலாம். ரெடி ஆகிட்டுங்க, டிக்கெட் அண்ணன் இது பண்ணுறேங்க, டிக்கெட்டு நாங்கள் ரிட்டன் வாங்கிட்டுங்க. எங்கள் தலைவர் எப்படியாவது அந்த வாயத்தில் இது பண்ணுறீங்கப்பா, அது மட்டும் போதும், அதுக்கு மேலே எந்த விஷயமும் எடுத்துக்கோங்க. தயவு செய்து இப்படி எங்களுக்கு தெரிஞ்சுனா அட்லீஸ்ட் நாங்க கேப்டன் மார்வெல்லாம் போயிருக்கோங்க, அந்த மொக்க படத்தை பாக்கிறதுக்கெல்லாம் போயிருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒரு ஆளுமே அவங்களை இப்ப வந்தவ நைட் ஃபீல் பண்ண ஆப்பாடுக்கே போட்டுக்கலாமேனு இந்த படத்துக்கு வெயிட் பண்றது கூட. ஏங்க எல்லாம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணிச்சுங்க, அடுத்தது என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு. திடீர்னு இது மாதிரி பண்ணிட்டீங்களே நீங்க தலைவர் வேற, லாஸ்ட் படம் வேற அயர்ன் வந்து டே இப்படியாவது வயசை மட்டும் கொடுத்துருங்க அப்படியே. நான் கையோ செத்து கூட போயிருந்தேன். அவன் பைத்தியமே ஆயிட்டாங்க, இது மாதிரி ஒன்றும் நிறைய பைத்தியம் சுத்தினுக்குது. தயவு செய்யுது எப்படியாவது அந்த வாய்ஸை மட்டும் பழைய டீமை கூட்டு வந்து டப் பண்ணுறேங்க. நாங்கள் இதை தான் கேட்குறாங்க, வேற எதுவும் கேட்கல. நிறைய சேனல் இதை பற்றி பேசினுக்கிறாங்க, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வாய்ஸை மாற்றலை, படம் ஓடாது. வாடு வாடு படமே ஓடாது, படம் இங்கிலீஷில் தான் ஓடும், தமிழ் வாடவே ஓடாது. கடைசியாக சொல்லுகிறான், இந்த படத்தை வாங்கி கொஞ்சம் போன டீம் தியேட்டர்ல ஓட்டுறவங்களுக்கு தயவு செய்து இங்கிலீஷ்லயே ஓட்டுங்க, தமிழ்ல ஓட்டலாம், கண்டிப்பா லாஸ் ஆகும். எல்லாரும் இங்கிலீஷ்ல தான் பார்க்கலாம்னு இப்ப கிளம்பிட்டு இருக்கிறாங்க. டப்பு வந்து ஏற்கனவே பழசு ஒரு வேலை காப்பி பண்ணி வச்சிருந்தாங்க, வெளிநாட்டுக்கு போனானுக்காரு நானு, இங்கிருந்தா வேலை ஆகாது. எப்படியா தமிழ் பண்ணோம் பண்ணி கொஞ்சம் நல்லபடி விடுங்க, இதுதான் கேட்டுக்கிறது எங்க யூடியூப் டிவி சார்பா. இது ஒண்ணுதான், நாங்க ஓட்டுல ஒன்னும் நிறைய சேனல் வந்து போட்டுக்கிறாங்க, என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த ஒரே இதுக்கோசரம் அட்லீஸ்ட் இது கடைசி, இது முடிஞ்சதும் அதுக்கப்புறம் அவங்க கெலாடாக்ஸ் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சி வால்யூம் 3 இதெல்லாம் எடுக்க போறாங்க, பிளாக் பேண்டர் 3-2 எடுக்க போறாங்க. நீங்க அதுக்கு வேணா நீ யார வேணா மாத்திக்கோ, எப்படி வேணா பண்ணிக்கோ, ஆனா இது வந்து ஒரு வருஷம் வெயிட் பண்ண படம். என்ன மாதிரி சீன் உங்களுக்கு தெரியுமா இதுல, அப்படி ஒரு தலைவரும் கேப்டன் அமெரிக்காவும் ரெண்டு பேரும் ஒன்னா வந்து நின்று சந்திச்சு பேசுறாங்க. நம்ம அப்படி தேனஸ் அடிச்சு செதற விட போறாங்க. எங்க தலைவர் மார்க் 85 போட்டு வர்றாரு, ஏன்டா இவரு பண்றேன் மாத்திருந்தா கூட அப்ப கூட ஆயிக்காது. நீங்க அயர்மேன் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து அவருக்கு அந்த வயசை குடுத்துக்கணும். நீங்க தப்பு பண்றீங்க எல்லாம் ஒருத்தர் இல்லாத, எல்லாம் இதால நிறைய சைக்க வைக்கிறாங்க. என்ன பண்ணுங்கிறது, தயவு செய்து மாத்திருங்க. நீங்க மட்டும் செஞ்சா போயிருக்கு, அவ்வளவுதான், இதுதான் நாங்க கேக்குறேங்க. அதுக்கு மேல வேற படத்துக்கு என்ன வேணா பண்ணீங்க, என்னன்னு கூட கேட்க மாட்டேங்க, என்ன வேணா பண்ணீங்க, நான் படத்துக்கு போக மாட்டேங்க. தலைவர்
தலை வந்து லாஸ்ட் படம் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க டப்பிங் டீம். இந்த ஒரு படத்துக்கு மட்டும் நீங்க அந்த பழைய டீமை கூட வந்து டப் பண்றீங்க அவ்வளவுதான், இது ஒண்ணுதான் நாங்க கேக்குறது வேற ஒன்னும் இல்ல. ஆனா ஒண்ணுங்க மார்வல்லே எங்க தலைவர் ஐன்மேன் தான் வெயிட்டு, அவர் வாய்ஸ் மட்டும் கரெக்டா இதுல வரல, கரெக்டா வந்தாதான் படத்துக்கான இமோஷன் எல்லாம் கரெக்டா இருக்கும். நீங்க வாய்ஸ் இப்படி மாத்தி தண்ணுங்க, இக்கிறதுலே ஐன்மேன் ஃபேன்ஸ் தான் ஜாஸ்தி. சத்தியமா படம் ஊத்திக்கு போது தமிழ்ல அவன் கஷ்டப்பட்டாங்க தான், நீங்க சாதாரணமா டப்பிங்ல படத்தை ஃபிளாப் பண்றீங்க போலக்குது. சரிங்க இதோ ஒண்ணு, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக யார் யார் அயன்மேன் ஃபேன்ஸுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம், பாய்.